ஹாய் செங்கோஸ், இன்னைக்கு புதுக்கோட்டை ஸ்டைல்ல மீன் குழம்பு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப கடுகு உளுந்து ஒரு ஸ்பூனு, வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கருகப்பிள்ள, சின்ன வெங்காயத்தை அப்படியே ஒன்றும் பாதியமா மிக்சியில் அடிச்சு வச்சிருக்கீங்க, அதை போட்டு நல்லா கிளறிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து ஒன்றும் பாதியமா அரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவு கிளறிக்கலாங்க. தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க, ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளுங்க, குழம்பு தூள் மூணு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. மசாலாவோட பச்சை வாசனை போறதுக்கு மூணு நிமிஷம் மூடி வைக்கலாங்க. மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க, இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ புளி தண்ணியை ஊற்றிடலாங்க. ஒரு எலுமிச்சம்பளம் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேங்க, அதை ஊற்றிடுவோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இந்த புளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க. புளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. இப்ப நம்ம மீனை போட்டுக்கலாங்க. நான் ஜிலேபி கெண்டை மீன் எடுத்திருக்கேங்க. நீங்க என்ன மீன் வாங்குறீங்களோ அந்த மீனை இந்த குழம்பு ஸ்டைல வைக்கலாங்க. மீனை உள்ள போட்டுக்கலாங்க. நான் பாதி மீனை பொறுக்கி எடுத்து வச்சுட்டேங்க, அதனால பாதி மீன் தாங்க இதுல இருக்கு. நல்லா உள்ள அமுக்கி விட்டு அப்படியே மூடி வச்சிருந்தாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் ஹையில் வைங்க, அப்புறம் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வச்சாலும் மீன் குழஞ்சி போயிருங்க. பாருங்க, மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, கெண்டை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த கெண்டை மீன் குழம்பு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி சளி பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கெண்டை மீன் குழம்பு வச்சு குடிச்சிங்கன்னா சளியெல்லாம் எடுத்துருங்க, சூப்பராக இருக்கும். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியான வேலை தாங்க, ஒரு 20 நிமிஷத்தில் குழம்பு வச்சிடலாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க.